என் கண் இமயங்களே வணக்கம். நாணப்பழம்னான்னு தெரியுங்களா, இந்த முருகன் அவையார் கதை தான். சுட்டப்பழ வேண்டுமா சுடாத பழ வேண்டுமா? சரி, அது அப்படியே அது அடுத்த இதுக்கு நம்ம இந்த ஸ்ரீமதி இதுவோட கொஞ்சம் சேர்த்து சொல்லுவோம் வருவோம். இப்போ அந்த அதுக்கு முன்னாடி நான் சொன்னேன், புட்டேஜின்றாங்க, என்னது சிசிடிவி புட்டேஜ். எங்கள் இதில் வந்து என்ன சொல்லுவோம், கட்டுச்சோறுன்னுவோம். இது கட்டுச்சோறு. இந்த கட்டுச்சோரை கும்பலில் அவுக்கக்கூடாதுன்னுவாங்க. அந்த மாதிரி அவுத்தவர் ஒருத்தவர் பிரகாஷ், நக்கீரன் பிரகாஷ். இப்போது ஒருத்தன் எவனும் தெரியல, தெரியாமலே ஒருத்தவன் கட்டுச்சோரை அவுத்து விட்டான். தற்கொலையா கொலையா நீங்களே ஆராய்ச்சி பண்ண வேண்டியதுதான். அதுக்கு முன்னாடி ஒருத்தர் இந்த போலீஸ்காரர் ஒருத்தர் இந்த எஸ்பி, அவர் ஒரு கட்டுக்கதை விட்டார், கட்டுச்சோறு அவுத்தார். அந்த லெட்ரு பிரகாஷ் வந்து காதல் லெட்ரு விட்டான் பாருங்கள், அந்த சிசிடிவி புட்டேஜ் கட்டுச்சோறு அது அவன் விட்டான். இந்த மூணு பேர் தான். இப்போ சிபிசிஐடி வந்து ஆராய்ச்சி பண்ணுறாங்க, கொண்டாந்து போடுறாங்க, ஒரு பொம்மையை கொண்டாந்து போட்டாங்க, அப்புறம் அந்த லெட்டர் மாதிரி எடுத்துகிட்டு போகிறாங்க, அப்புறம் அந்த ஒரு இந்த அந்த காதல் லெட்டர் முடியுங்கிறாங்க. எது உண்மைன்னு இது வரைக்கும் இது அது வந்து இந்த காதல் கடிதம் போய் சேர்ந்துதா இல்லையானுங்கிறத அது விட்டுரும். இப்போ ஒரு பொம்மை எடுத்து எடுத்து ரெண்டாவது மாடியிலேருந்து போட்டாங்க, மூணாவது மாடியிலேருந்து போட்டாங்க. நல்லா புரிஞ்சுங்க. நம்ம திருஷ்டி கழிக்கிறதுக்கு இந்த வீட்டில் வந்து பூசணிக்காயை கட்டுவாங்க. இந்த புதுசாக வீடு கட்டுறாங்கள்ல அவங்க கட்டுவாங்க. அங்கே திருஷ்டி கழிக்கிறதும் போது என்ன பண்ணுவாங்க, ஒரே வெட்டாக வெட்டுவாங்க. அப்புறம் அதில் குங்குமம் தடவி கொண்டு போய் வீட்டுக்கு முன்னாடி ரெண்டு வைப்பாங்க. அது எப்படி இருக்கு பாருங்கள், சரி பாதியாக பலந்துருக்கும். இப்போ அதேமாரி தான் ஸ்ரீமதியோடைய அந்த பெலா எலும்பு, புரிஞ்சுங்களா? அது வந்து கத்தியால் வெட்டியிருக்கானுங்க, இது ஏதோ இரும்பு கம்பி தான் இருக்கணும், வேறு எதாலுமே முடியாது. அதால் அடித்து அந்த வெலா எலும்பு அப்படின்னு, ஏன் நீன்மோ பெரிய இதுமாரி பேசுகிறீ அப்படின்ட்டு. ஒன்றும் இல்லைங்க, இந்த ஆயுத பூஜைக்கு அதே பூசணிக்காயை மேலேருந்து தூக்கி உடைப்பாங்க. உடைச்சா எப்படி உடையும், உடஞ்சி தாறு மாறாக போகும். அந்த இது ஒரே நேர்கோட்டில் இருக்க கண்ணா பின்னான்னு ஒரு சேஃப் இல்லாமல் உடையும். இப்போ அந்த மாதிரி இந்த குழந்தை விழுந்திருந்தா மேலேருந்து இது தற்கொலை பண்ணியிருந்தால் நிச்சயமாக தலையில் அடிபடும். எப்படிங்களா, இந்த இரும்பு கம்பிலாம் இதை ஏற்றிட்டு வருவாங்க பாருங்கள், ஏற்றிட்டு வந்து இறக்குவாங்க பாருங்கள். இறக்கலாம் போது நீ எது வந்தால் இறக்கும்போது அதை டக்குன்னு இப்படி இழுத்துட்டு கடைசியில் விழும்போது பார்த்தீங்கன்னா டபார்னு அடிக்கும், சவுண்டு கேட்கும், டைன்னு ஒரு சவுண்டு கேட்கும். அந்தமாரி சவுண்டு தலையில் நிச்சயமாக கேட்கும், புரியுதுங்களா? அப்படி இருக்கும்போது என்ன ஆகும்னா, இந்த கண்ணில் சில பேருக்கு கண் வெளி வரும், சில பேருக்கு கண்ணில் ரத்தம் வரும், மூக்கில் ரத்தம் வரும், வாயில் ரத்தம் வரும், காதுலையும் வரும். இந்த ஆப்போசிட்டில் இந்த பக்கம் அடிபடுதுன்னா அந்த ஆப்போசிட்டில் எல்லாமே நடக்கும், புரிஞ்சுங்களா? அந்தமாரி கிடையாது, ஏதோ பின்னாடி மண்டையில் அது இந்த பக்கம் என்னமோ லெஃப்ட் சைடில் உளுந்து தான், இந்த லெஃப்ட் சைடு வெளா எலும்பு மட்டும் உடஞ்சி தான், இந்த ரைட் சைடில் மண்டையில் பின்னாடி காயம் இருக்கும், புரிஞ்சுங்களா? இப்போ மேலேருந்து கீழே விழுது அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இப்போ விழுந்தால் மரக்கலையில் விழும். இந்த சாம்ராய்டில் சாம்ராய் அப்படின்னு சொல்லி விக்ரம் நடித்த படத்தில் சாம்ராய், அந்த படத்தில் பார்த்தீங்கன்னா அவர் போகும்போது அந்த பேண்ட்டில் இடித்து அந்த நூல் அந்த ஸ்கின்னு இதெல்லாம் மாட்டிக்கும், மாட்டிக்கிட்டு அதை வந்து லேபில் டெஸ்ட் பண்ணி வந்தான்னு கண்டுபிடிப்பாங்க. ஏன் அந்த மாதிரி மரக்கலையில் விழுந்த அந்த பெண்ணு ஏன் அதோடய ஸ்கின்னு வந்து அதில் மாட்டலை, ஏன் துணி மாட்டலை? அப்புறம் இதில் அந்த பொண்ணில் அந்த ஸ்கின்ல வந்து எதுவும் கொஞ்சம் கூட இந்த குச்சி கிச்சி அந்த இலையோட கலர் கிளர் எதுவும் மாட்டலையா? சரி, கீழே விழுந்துருச்சு. இப்போ நம்ம வந்து இந்த துணி தூக்கி போடும்போது பார்த்திங்கன்னா போடுவாங்க அந்த கொடியில், அது தப்பி தவறி கீழே விழும். விழுந்துச்சுன்னா பார்த்தீங்கன்னா மண் ஓட்டின் எடுத்து உதறுவாங்க, உதறுவாங்க. போச்சுன்னா பெருமண்ணாக இருந்ததுன்னு போய் போயிடுச்சுன்னா திருப்பி காய வைப்பாங்க. அதுவே
கொஞ்சம் மண் சிறு மண்ணுங்களை போய் ஒட்டிச்சின்னா திருப்பி இன்னொரு வாட்டி கழுவுவாங்க. சாக்கடையில் உழுந்ததுனால திருப்பி இன்னொரு வாட்டி கழுவி இன்னொரு வாட்டி துவச்சி கொண்டாந்து காய வைப்பாங்க. இப்போ இந்த பொண்ணு கீழே உழுந்ததுன்னு சொல்கிறாங்கல்ல, எப்படியும் தலையில் அடிபட்டுருக்கு, ரத்தம் கீழே ஒழுகிருக்கும், அந்த மண் அந்த தலையில் ஒட்டியிருக்குமோ இருக்காதா? அந்த பொண்ணோட அந்த ட்ரெஸ்ஸில் அந்த மண் ஒட்டியிருக்குமோ ஒட்டியிருக்காதா? சரி, அது மண்ணே இல்லை அப்படின்னு சொன்னால் அந்த பள்ளிக்கூடம் இருக்கிறது மெயின் ரோட்டில் தான் இருக்கான், பக்கத்தில் அந்த டஸ்ட்டு எப்படி இருந்தாலும் பாயும். ஏன் நீங்கள் சென்னையில் இங்கேருந்து ஓப்பன் பஸ்ஸில் போய் பாருங்கள், இந்த மூஞ்சில் இஞ்சியில் பார்த்தீங்கன்னா அந்த கருப்பு பழியும், அந்த டஸ்ட்டு பழியும், அந்தமாதிரி டஸ்ட்டு அந்த தரையில் பட்டிருக்குமோ பட்டிருக்குமோ படாதா? அந்த ட்ரெஸ்ஸோடைய துணியில் ஏன் அந்த இது பட்டிருக்குமோ படாதா? பட்டிருக்கும்ல, இதோட முடிச்சுக்குவோம். சரி, இப்போ சிசிடிவி கேமராவுக்கு வரும். ஏன் அங்கெல்லாம் அலைஞ்சிட்ருக்கீங்க? இப்போ அவங்கள 5 பேர் அரெஸ்ட் பண்ணாங்கள்ல, தற்கொலை தான், ஒவ்வொருத்தராக கூட்டாந்து எந்த இடத்துலம்மா விழுந்தது அப்படின்னு ஒவ்வொருத்தராக கேட்டுக்கிட்டு வந்தாலே போதும். எல்லாத்தையும் கூட்டு வந்தால் எல்லாம் ஒரே இடமா போய் சொல்லுவாங்க. தனித்தனியாக கூட்டாந்து இந்த சிபிசிஐடி கூட்டாந்து எந்த இடத்துலம்மா நீ விழுந்த காட்டுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒவ்வொன்றும் இன்னொரு திசையில் காட்டும். தெரிஞ்சதுங்களா? இப்போ வந்து இவங்க ஸ்ரீமதி அம்மாவை கொண்டு வந்து, ஏம்மா நீ இந்த எந்த இடத்துலம்மா உனக்கு காட்டினாங்க, எல்லாத்தையும் மேட்ச் பண்ணி பார்த்தாலே முடிஞ்சு போச்சு, இதோட முடிஞ்சு போச்சு. இப்போ வேற என்ன, இப்போ வருவோம் நாணப்பழத்துக்கு வருவோம். சுட்டப்பழம் வேண்டுமா சுடாத பழம் வேண்டுமா, அது உங்களுக்கு தெரிஞ்சது தான். சுட்டப்பழம்னா மண்ணில் விழுந்தது தான், எடுத்து ஊதுறது தான். இப்போ அந்தமாரி அந்த ஸ்ரீமதிக்கு எந்த இடத்துலையாவது ஒரு மண் இல்லை அந்த டஸ்ட்டு இருக்கா? முடிஞ்சு போச்சா? இப்போ அந்த தலையில் ஒரு அடி இருக்குங்கிறாங்க, அதில் அந்த குச்சியோட செதில் இருக்கும், செராப்பு அப்படின்னு சொல்லுவாங்க, அது கொஞ்சம் இருக்கும், இருக்குதா இருக்காது? இது தாங்க, இதுக்கு போய் ஒன்று நான் இந்த டாக்டருங்க ரொம்ப ஆரோக்கியம் பண்ண வேண்டாம், இதுதான் உண்மை. இப்போ அந்த ஜிஹெச்ல என்ன, இது பள்ளியில் என்ன நடந்ததுன்னு வந்துருச்சு. இப்போ இந்த ஜிஹெச்ல என்ன நடந்ததுங்கிறது வெளியே வர மாட்டேங்குது. இதில் அரசியல்வாதிகளும் அரசாங்க ஊழியர்களும் ஸ்ரீமதிக்கு துரோகம் செய்துள்ளார்கள். இதை மூடி மறைக்க எல்லா வேலையும் செஞ்சிட்ருக்காங்க, இதுதான் உண்மை. நான் சொல்வது எல்லாமே வாய்மையே வெல்லும், தொடரும்.